அண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட. திருப்பியும் பணத்தை கறந்துட வேண்டியதுதான். முன்னாடி வலது கால எடுத்தாச்சா? வலது கால எடுத்தாச்சுங்க. நீ அழுவுற இப்ப இடது கால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இடது காலையா? அது என்ன பொண்டாட்டிக்கு காலிலேயே ஹார்ட் அட்டாக் வருது? இடது காலையும் எடுத்தாத்தான் அவ உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஐயோ ஏன்பா, ரெண்டு காலையும் எடுத்துச்சா அப்புறம் எப்படி? கட்டையும் கையுமா அலைய வேண்டியதுதான். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவணுங்க. எங்கிட்ட காசு பணம் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல இல்ல, உங்க காலை நான் விட மாட்டேன். இல்ல இல்ல, இவ்வளவு இருக்கு. காசு கொடுக்கல, உங்க காலை நான் விட மாட்டேன். காலை விடுறானா? காலை விடுறானா? காலை விடு, பணம் தரேன். இந்தா 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 வச்சுக்கோ. நல்லதுங்க. எப்பா நல்ல வேலை, இவன் பொண்டாட்டிக்கு ரெண்டு கால நான் தப்பிச்சேன். கைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வருவேன். என்னடி, வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலை ஆகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடா மார்க் பாட்டில், ஒரு ஊருகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்சே, திருடிட்டு தானே யா போயிட்டு வந்தேன்? மூஞ்சி மோரக்கட்டுக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் ஜெயில் தாண்டி. என்னடி, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத, நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத, நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீ, குடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா, அடுத்த மாசம் வா. போ, வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற, இரு. இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு? வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியார் வீடு இருக்கேன். ஊருக்கு ஊர் மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியார் வீடு இருக்குங்க. அது வந்துங்க, வந்து அது வந்துங்க. எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? இல்ல, அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும். நீதான் சொல்லணும், உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் கால தூக்கி உதச்சாரா? இல்லீங்க, அவளுக்கு கால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் காலையா? சுத்த விவர கட்டாளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால எங்கேயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாத்தான் அவ பொழப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன். பொண்டாட்டி இல்லாம உன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன். இந்த வச்சுக்கோ, வர்றேங்க. அது சரி, டுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டின, காசை கொண்டு வந்தேன். காலை வெட்டியா? யார் கால? வந்து 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 நீதான் சொன்னியே, உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏயா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல? ஆட்டுக்கால யானைக்காலம் வெட்டிடுறேன். இப்பதான் நீ உண்மையான ஆம்பளை. ரெஸ்ட் எடுத்துப்பையா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது பாயுது பயங்கரமா பாயுது. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? மன்னார் இங்க வரேன்னு சொன்னாரு, பார்த்துட்டு போலான்னு. இங்க வரலையே, நீங்க யாரு? அவருடைய சம்சாரம். சம்சாரமா? எங்கம்மா உன் கட்டக்காலு? கட்டக்காலா? ஆமா, ஒரு ரெட்ட காலைய ஆபரேஷன் பண்ண சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா உன் புரிச்சேன். இன்னும் காலை வெட்டலையா? அட பாவி, இப்படி பொய்ய சொல்லித்தான் என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்போ நம்ம ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்தி இருக்கான். ஆமாங்க. அவனை சும்மா அவனே போல. இதோ உன் புருஷ வரா, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. தனியா இருக்கான், இழிச்ச வாயன், ஒரே அமுக்க அமைக்கிற வேண்டியதுதான். முதலாளி, நீங்க ஏன் அழுகுறீங்க?
அண்ணாரு உன் பொண்ணாச்சு எப்படி இருக்கா? இன்னொரு காலையும் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே ரெண்டு கால் எடுத்தாச்சு, இது மூணாவது கால். அவன் என்ன பொண்டாட்டியா இல்ல முக்காலியா? வந்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பணம் கேட்கலாம் நினைச்சேன், அவசரத்துல இவங்கிட்டே வந்துட்டேனே. யார்ட்ட கதை விடுற? ஏற்கனவே ரெண்டு காலை விட்டு பணம் வாங்கிட்டு போனில்ல. இப்ப என் சம்சாரத்துக்கு வலது கையில ஆச்சாட்டாக்குங்க, அதத்தான் காலன்னு தெரியாம சொல்லிட்டேன் முதலாளி. மன்னாரு இதான் உன் சம்சாரம். ஏயா என் காலம் கையும் நல்லா தானே இருக்கு, இத வெட்டணும்னு சொன்னியா? உன்ன வீட்டுக்கு வாயா. ஐயா என்னமா பிச்சை போட்டு போங்கய்யா. இவ்வளவு அழகா இருக்கிற பிச்சை எடுக்கிற சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிரப்போகுது. இந்த ஆம்பளைக்கு ரெண்டு பைசா போட மாட்டீங்கன்னா பொம்பளையில உடனே ரெண்டு ரூபா போடுறானே, பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்கு தான் ஒண்ணு தெரியாது, அந்த ரெண்டு ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். நல்ல விஷயம் தான், நம்ம ரெண்டு பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். இந்த பாரு, உனக்கோ ஆம்பளை துணை இல்ல, எனக்கோ பொம்பளை துணை இல்ல, அதனால கத்தி ஓயமா ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான், உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50 என்ன சொல்ற? பாதி பணம் கொடு, நாளில இருந்தா கட்சி ஆரம்பம். கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு வா, தெருவோடு போகலாம். இனிமே தான் நமக்கு நல்ல காலம். ஐயோ ஐயோ அண்ணாத்தே பூட்டியா, இங்க பாருங்களேன், ஒரு வகம் போடக்கூடாதா? அண்ணாத்தே பாருங்கயா, அண்ணாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டிய அண்ணாத்தே? ஐயோ போன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பெட்டை அடிக்கணும், கிடைக்குமா? மடியா. ஆமா பாகத்துல கூட கௌரவம் பார்க்காரு ஆளு கிடைக்கும். ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன், நான் என்னத்த பண்ணுவேன். இதையா எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவளை பொணமா படுக்க வச்சிருக்க. என்ன கண்ணு குருடா பார்த்தா தெரியல, அனாத பணம் கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, இது என்ன அனாத படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய் இந்த அனாத படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மா பட்டியல ஏறிங்க. ஐயோ எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாது, தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க, தூக்கியா? எங்க ஓடுற நில்லு. சார் இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, இந்த ஆள் தான் சொன்னாரு நான் பொண்ண மாதிரி நடிக்கிறேன்னு எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்க சார்? பாதி உனக்காக நான் பொண்ண மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய் என்னையா பாத்துக்கிட்டு தூக்குயா, டே 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 உத்த அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி என்ன மன்னிச்சிருங்க. போங்க போங்க வரேன் தம்பி. ஏய் எங்க ஓடுற? குத்துறேனா இல்ல? என் குத்துறா நான் தாங்குவேனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான், ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் கழுவமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போடுறேன்.
வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்வார் நினைக்கிறேன். என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரே, இனிமே நான் உசுரோடு இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13.5 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் கை விட்டுட்டீங்களே, குடிங்க, குடுங்க, விடு, விடு. இத நீ குடிக்க கூடாது. ஏ, இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல, இதான் உண்மையான விஷம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது ஐயோ, அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா? அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒன்னு போட்டேன், என்ன விட்டுறேன், அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? குடி. ஐயோ, என்ன பார்த்த பாவமா இல்ல? சொன்ன கேளு, குடி.